வணக்கம் நண்பர்களே, ஆல் இன் ஆல் மதி யூடியூப் சேனல் தங்கள் நண்பன் வரவேற்கிறது. நேற்று வந்து 20 கொஸ்டின் பார்த்தோம், என்ஆர்ஐசி ஐஎஸ்ஆர்ஓவோட கொஸ்டின். இப்போ வந்து அடுத்த ஒரு 20 கொஸ்டின் பார்ப்போம். 21வது கொஸ்டின், சிம்பிள் ஆஃப் யூனிட் கண்டக்டன்ஸ் இஸ் கண்டக்டன்ஸோட சிம்பிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஓமோட சிம்பிள் வந்து சி ஆப்ஷன், அதனோட தலைகளை தான் கண்டக்டன்ஸ். அப்படின்னா ஆப்ஷன் ஏ. 21க்கு என்ன? 21க்கு ஏ ஆப்ஷன். 22வது கொஸ்டின், வாட் இஸ் த யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ்? கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஃபேரட், ஃபேரடு தான் கெப்பாசிட்டரோட யூனிட். ஓம் வந்து எதனோட யூனிட்டு? ரெசிஸ்டன்ஸோடது. ஹென்ரி இண்டக்டன்ஸோடது. ஆம்பியர் வந்து கரண்டோடது. எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 23வது கொஸ்டின், செகண்டரி வைண்டிங் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்டட் எஸ். அதாவது செகண்டரி வைண்டிங் ஆனது டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் செகண்டரி வைண்டிங் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ப்ரைமரி வந்து டெல்டா, செகண்டரி வந்து ஸ்டாரு. ஓகேங்களா? இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் வீடுகளுக்குள்ள சப்ளை எடுக்காங்கல்ல, நம்ம தெருவிளக்கு தெரு முனையில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் தான். அது வந்து செகண்டரின்னா அவுட்புட்டில், அவுட்புட்டில் என்ன கனெக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னா ஸ்டார் கனெக்ஷன். அதில் தான் நியூட்ரல் வரும், அப்போ தான் வீட்டுக்கு நம்ம சப்ளை எடுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது 24வது கொஸ்டின், ப்ராப்பர்ட்டி ஆஃப் கண்டக்டர். 24வது கொஸ்டின், ப்ராப்பர்ட்டி ஆஃப் கண்டக்டர். ஒரு கண்டக்டர் அப்படின்னா என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கண்டக்டர் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து லோவாக இருக்கணும். அப்படின்னா ஜீரோ, நியர் நியர்பை ஜீரோ, ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் குட் கண்டக்டர்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து 25வது கொஸ்டின், ஃபார்முலா ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஃபார்முலா ஃபார் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரூ எல் பை ஏ. எது வந்து ரூ எல் பை ஏ? ஆப்ஷன் பி, 25க்கு பி. ஓகேங்களா? கரெக்ட். 26வது கொஸ்டின், த்ரீ ரெசிஸ்டன்ஸ் 4 ஓம், 6 ஓம், 12 ஓம் ஏர் கனெக்டட் இன் பேரலல், தேர் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ். இது வந்து பேரலல் சர்க்யூட் போடுறோம், அது வந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இதை வந்து கால்குலேஷன் பண்ணி பார்த்தா 2 ஓம் வருது. நீங்கள் வந்து 1/RT அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த கால்குலேஷன் பண்ணணும். 1/RT ஈக்குவல் டு 1/R1 ப்ளஸ் 1/R2 ப்ளஸ் 1/R3 அப்படின்னு போடலாம். இல்லை மல்டிபிள்கேஷன் பண்ணி கூட போடலாம் ஷார்ட்கட்டுக்கு. இது ரூல்ஸ் அண்ட் ரூல்ஸ் பிரகார ஃபார்முலா பிரகாரமே போடுவோம். இதில் வந்து 1/4 ப்ளஸ் 1/6 ப்ளஸ் 1/12 அப்படின்னு வருது. இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா 12 வருது. இப்போ 1/RT ஈக்குவல் டு 6/12 வருது. 3 + 2 + 1/12 வருது. டோட்டல் பண்ணால் 6/12 வருது. இப்போ நம்மளுக்கு வந்து 1/RT வந்து 6/12னா, இப்போ ஆர்டி மட்டும் நம்மளுக்கு வேணும். இப்போ 12/6 ஈக்குவல் டு 2 ஓம். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம கால்குலேஷன் போட்டோம். உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்கட் தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கரெக்ஷன் பண்ணிக்கிறோம். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா, மிஸ்டேக் பண்ணியிருந்தால் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அதை வந்து நான் கரெக்ஷன் பண்ண முயற்சிக்கிறேன். நன்றி நண்பர்களே. அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். 27வது கொஸ்டின், கம்பல்சரி ஒரு எக்ஸாமில், ஐஎஸ்ஆர்ஓ எக்ஸாமில் இந்த மாடல் கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வந்துடும். இந்த கொஸ்டின் இதே மாதிரி கேட்கலனா கூட வேறு மாதிரி உல்டா பண்ணி கேட்கலாம். ஆனால் எனர்ஜி யூனிட் கால்குலேஷனில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா?
லைட்டு 75 வாட்ஸு 230 வோல்ட்டு அண்டு 125 வாட்ஸு 230 வோல்ட்டு ஏர் கனெக்டட் இன் பேரலல். ஓகேங்களா, பேரலலில் இணைக்கிறாங்க. 75 வாட்ஸ் லேம்பையும் 120 வாட்ஸ் லேம்பையும் வந்து 230 வோல்ட்டில் இணைக்கிறாங்க பேரலலாக. கண்டினியூஸ்லி க்ளோயிங், அதை தொடர்ந்து எரியுது. 0.8 பவர் ஃபேக்ட்ரு மெயின்டைன் ஆகுது, 0.8 பவர் ஃபேக்ட்ரு மெயின்டைன் ஆகுது. 8 மணி நேரம், ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு இது வந்து எரியுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு எவ்வளோ யூனிட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வெரி சிம்பிள் தான். இப்போ 75 வாட்ஸும் 125 வாட்ஸும் பேரலல் அணிஞ்சிருக்காங்க அப்படின்னா ரெண்டு வாட்ஸுமே நம்ம கூட்டிக்கலாம், பேரலல் தானே, டோட்டல் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு வாட்ஸுமே டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா 200 வாட்ஸ் வரும். ஓகேங்களா, இதை 0.8 பவர் ஃபேக்டரால் வகுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 250 வரும். 250 × 8 ஹவர்ஸ் போட்டிங்க அப்படின்னா 60,000 வரும், 60,000 வரும். அதை வந்து 1000 வகுத்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட் வந்து 1000 வாட் ஹவர். ஓகேங்களா, 1000 வாட் ஹவர் தான் ஒரு யூனிட்டு, அதை வந்து 1000 வகுத்தீங்க அப்படின்னா 60 யூனிட் வரும். ஓகேங்களா, இதுக்கோட ஆன்சர் வந்து 60 யூனிட். 27 என்ன டி ஆப்ஷன். ஓகே, அடுத்த கொஸ்டின் 28. 1 கிலோ கலோரி ஈக்குவலண்ட் டு ஹவு மெனி ஜூல்ஸ், அதாவது ஒரு கிலோ கலோரி வந்து எவ்வளோ ஜூலுக்கு சமம்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து 4184 ஜூலுக்கு சமம். ஒரு கிலோ கலோரி என்பது 4184 ஜூல்ஸ் சேர்ந்தது தான் ஒரு கிலோ கலோரி. ஓகேங்களா, ஃபேஸ் வோல்டேஜ் விபிஹெச் இன் டெல்டா கனெக்ஷன் இஸ் சர்க்யூட் ஈக்குவலன் டு, அதாவது டெல்டா கனெக்ஷனில் லைன் வோல்டேஜ் ஃபேஸ் வோல்டேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ரெண்டும் சமமாக தான் இருக்கும். ஓகேங்களா, இதுவே ஸ்டாராக இருந்தால் லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் சமம், அதுதான். இதுக்கு வந்து 29 வந்து டி, 29 டி, ஆமாம் டி ஆன்சரு. ஓகேங்களா, அடுத்தது கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன் இன் ஜெனரேட்டர் இஸ் டிஃபண்ட் பை, கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷனை ஜென்ரேட்டரில் எது டிஃபண்ட், எது குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, எந்த லா குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜெனரேட்டர்னா ரைட் ஹேண்ட் ரூல். ஓகேங்களா, ப்ளம்மிங் ரைட் ஹேண்ட் ரூல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுதான் ஜென்ரேட்டருக்குரியது. இதுவே மோட்டருக்கு, டிசி மோட்டருக்கு வந்து ப்ளம்மிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இதுக்கு ஆன்சர் வந்து ஜெனரேட்டருக்கு வந்து ரைட் ஹேண்ட் ரூல் தான் ஒரு ஆன்சர், 30 வந்து டி ஆப்ஷன். ஓகேங்களா, அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரோட்டாஸ் ஏ கேபிள் ஏஜென்ட் த மெக்கானிக்கல் இன்ஜூரி, அதாவது மெக்கானிக்கல் இன்ஜூரியிலேருந்து கேபிளை எதை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அந்த பவர் கேபிளில் அந்த மெக்கானிக்கல் இன்ஜூரி கேபிள் டேமேஜ் ஆக வர எது வந்து பாதுகாக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க, அதுக்கு தான் மீனிங்கு. இது வந்து ஆர்மரிங்கு தான், அது வந்து இன்ஜூரி மெக்கானிக்கல் இன்ஜூரியிலேருந்து அதை பாதுகாக்குது. ஓகேங்களா, ஓகே, அடுத்து 32 கொஸ்டின் த ஃபாலோயிங் சிஸ்டம் இஸ் நாட் ஜெனரலி யூஸ்டு, நம்ம வந்து எது நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை, பொதுவாக யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. த ஃபாலோயிங் இஸ் நாட் ஜெனரலி யூஸ்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிங்கிள் ஃபேஸ் 3-வயர் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம், ஃபேஸு நியூட்ரல் எர்த்தை யூஸ் பண்ணுறோம். சிங்கிள் ஃபேஸ் 4-வயர் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகேங்களா, அதுக்கு பி ஆன்சர் தான். 3-phase 3-wire சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம், RYB யூஸ் பண்ணுறோம். 3-phase 4-wire சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம், RYB நியூட்ரல் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, 3-phase
த்ரீ ஃபேஸில் ஃபைவ் ஒயர் கூட யூஸ் பண்ணுறோம், எர்த்து ஒன்று சேர்த்து ஆர்ஒய்பி நியூட்ரல் எர்த்து இப்படி கொடுத்தா கூட ஓகே. ஆனால் இது வந்து நாட் யூஸ்டு, நான் நாட் ஜெனரலி யூஸ்னு சொல்லி கேட்டிருக்காங்க, எது நம்ம யூஸ் பண்ணலைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து சிங்கிள் ஃபேஸ் ஃபோர் ஒயர் சிஸ்டம் தான் நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டத்தில் மூணு ஒயர் தான், அப்படி இல்லைன்னா ரெண்டு ஒயர், ஃபேஸ் நியூட்ரல் எர்த்து இல்லை ஃபேஸ் நியூட்ரல் ஒரு சில அப்ளையன்ஸுக்கு. அதுக்கு வந்து 32க்கு ஆன்சர் வந்து பி. 33வது கொஸ்டின், த டிரான்ஸ்மிஷன் லைன் இன்சுலேட்டட் ஏர் மோட் ஆஃப். இந்த வந்து டிரான்ஸ்மிஷன் லைனில் இன்சுலேட்டர் வந்து எதில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. போர்ஸ்லின் தான் ஆன்சரு. 33வதுக்கு பி ஆன்சரு, போர்ஸ்லின். டிரான்ஸ்மிஷன் லைனில் இன்சுலேட்டராக எது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா போர்ஸ்லின் தான் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. அடுத்தது இனிய ஃபோர் போல் டிசி மிஷின். ஃபோர் போல் டிசி மிஷின், ஆல் த ஃபோர் போல் ஏர் நார்த் போல் ஆல்டர்னேட்டிங் ஆல்டர்னேட்டிவ் போல்ஸ் ஏர் நார்த் போல் அண்ட் சவுத் போல் ஏல் போல் சவுத் அண்ட். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 34க்கு வந்து பி, ஆல்டர்னேட் போல்ஸ் ஏர் நார்த் அண்டு சவுத். ஆல்டர்னேட் போல்னால் மாறி மாறி வர்றது தான் ஆல்டர்னேட்டு போல்ஸ், மாறி வர போல். ஆனால் நார்த்து சவுத்து நார்த்து சவுத்துன்னு மாறி மாறி வரும், அதை தான் சொல்கிறாங்க போர் போல்னு. ஓகே, அடுத்த கொஸ்டின் 35. இன் எ டிசி ஜெனரேட்டர் கரண்ட் டு த எக்ஸ்டர்னல் சர்க்யூட் ஃப்ரம் ஆர்மச்சூர் கிவன் ட்ரூத். அதாவது வெளியிருந்து டிசி ஜெனரேட்டருக்கு எக்ஸ்டர்னல் சர்க்யூட் மூலமாக ஆர்மச்சூருக்கு எப்படி சப்ளை தருவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, எப்படி கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 35க்கு வந்து காமுடேட்டர், 35க்கு ஏ காமுடேட்டர். இது வந்து காமுடேட்டர் வழியாக டிசி மோட்டராக இருந்தால் கார்பன் ப்ரெஸ்ஸுக்கு நம்ம சப்ளை கொடுப்போம், இப்படி கொடுத்தீங்கன்னா மோட்டர் ரன் ஆகும். இதுவே டிசி ஜென்ரேட்டராக இருந்தால் காமுடேட்டர் வழியாக கார்பன் ப்ரெஸ் மூலமாக சப்ளையை நம்ம எடுப்போம், அதை தான் சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின், த மெட்டீரியல் ஃபார் காமுடேட்டர் காமுடேட்டர் ப்ரெஸ்ஸஸ் இஸ் ஜெனரலி. அடுத்த கொஸ்டின் வந்து கார்பன் ப்ரெஸ்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. இது வந்து கார்பன் ப்ரெஸ்ஸு தான் நம்ம காமுடேட்டரில் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. ஓகே, 37. 37 வந்து 1 HP, அதாவது 1 horsepower ஈக்குவல் டு எவ்வளோ வாட்ஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. 1 HPங்கிறது 746 வாட்ஸ், இது வந்து பிரிட்டிஷு. மெட்ரிக்கில் வந்து 735.5 வாட்ஸு தான் மெட்ரிக்கு, எப்படி வேணால் கேட்பாங்க. ரெண்டு கொஸ்டினும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் டிசி சீரியஸ் மோட்டார், இன் சீரியஸ் மோட்டார் இஃப் ஆர்மச்சூர் கரண்ட் ரெடியூஸ் பை 50%, த டார்க் ஆஃப் த மோட்டார் வில் பி. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 25. அதாவது இப்போ வந்து ஆர்மச்சூர் கரண்ட் வந்து 50, அதாவது பாதியாக குறைஞ்சா இது வந்து 4 times வந்து குறையும் அப்படின்னா பார்த்துக்குங்க. டார்க் வந்து 4 times குறையும், ஆர்மச்சூர் கரண்ட்டு பாதியாக குறைஞ்சா இது வந்து 4 times வந்து ரெடியூஸ் ஆகும். இது டார்க், டார்க்கை வந்து ரெடியூஸ் ஆகும். அதுக்கு ஆன்சர் வந்து 25%. ஓகே, த ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி ஆஃப் 3 phase 450 volt 60 Hz ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்னு. ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி, ஓகேங்களா, இது வந்து
இன்கம்மிங் கொடுக்குறீங்கள ரிப்பிள் ஃப்ரீக்குவன்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ரிப்பிள் ஃப்ரீக்குவன்சினா இன்புட் வோல்டேஜில் நெகட்டிவ் பாதி சைக்கிள் வருதுங்கள அது வந்து ஆஃப் வேவ் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணுறாங்களே அது மாதிரி ஏதோ ஒரு ரெக்டிஃபையரை யூஸ் பண்ணி அது வந்து ஏசி வோல்டேஜ் வந்து அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவுட்புட் கிடைக்கும். அதை வந்து சிஆர்ஓ வச்சு மெஷர் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து அதில் வேவ் ஃபார்ம் பார்க்கும்போது இன்கமிங்கில் 50 ஹெர்ட்ஸாக இருந்தது அப்படின்னா அவுட்புட்டில் 100 ஹெர்ட்ஸாக இருக்கும். இதில் வந்து 60 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து அவுட்புட்டில் வந்து 120 ஹெர்ட்ஸ் வரணும். ஆனால் இது வந்து சிங்கிள் ஃபேஸில். ஆனால் இங்கே கொஸ்டின் கேட்டிருக்க வந்து 3 ஃபேஸ். ஓகேங்களா, 3 ஃபேஸு ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் அதில் தான் கேட்டிருக்காங்க. இதில் வந்து ரிப்பிள் ஃப்ரீக்குவன்சி வந்து ஃபார்முலா வந்து 6F. இப்போ வந்து 6×F=60. ஃப்ரீக்குவன்சி வந்து 60 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 360 ஹெர்ட்ஸு இதுதான் ரிப்பிள் ஃப்ரீக்குவன்சி வரும். சரிங்களா, 39B. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் வந்து ஏ ஃபுல்லி சார்ஜ்டு லெட்டாசிட் பேட்டரி ஹேஸ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. இந்த லெட்டாசிட் பேட்டரியில் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு க்வெஸ்சனில் கேட்டுட்ருக்காங்க. இது வந்து ஃபுல்லி சார்ஜரில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, ஃபுல்லி சார்ஜில் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும், ஃபுல்லி டிசார்ஜ்லேயும் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போ 40th க்வெஸ்சனுக்கு வந்து ஏ ஆப்ஷன் 1.25. ஓகேங்களா, இது வந்து ஃபுல்லி சார்ஜுடு. ஃபுல்லி டிசார்ஜில் வந்து 1.15 வோல்ட் அந்த வந்து அது வரைக்கும் இருக்கும், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அது வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா, ஓகே. சரி, மீதி 20 க்வெஸ்சன் நாளைக்கு பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே, வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த வீடியோவை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. தயவுசெய்து உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து லைக்கு கமெண்டு அது மாதிரி பண்ணும்போது அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். உங்களுக்கு இது மாதிரி கீ ஆன்சர் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது பிடிக்கல இல்லை வேறு மாதிரி மாற்றணும் இருந்தாலும் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.